பட்டிமன்றத்தில் நின்று பேசுறேன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா தான். இதுல எப்படி பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வயதுலேயுமே அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் புள்ளியுடன் அமர்ந்திருக்கும் மாணவிகளே, என்ன அந்த பசங்கள் என்ன சும்மா ஒண்ணுமில்லாமையாவது உட்காந்துருக்குறாங்க. நம்ம செஃப் தாமு அவர்கள் செய்யக்கூடிய மிளகு ரசம் தான் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முதல்வர் அம்மா கூட கை தூக்குறாங்க. அவங்க செஃப் தாமு அவர்களினுடைய ஃபேன் நினைக்கிறேன். பேராசிரியர், எங்களுடைய தமிழ் துறை பேராசிரியர் கருணாம்பிகா, கருணை இருக்கணுமா இல்லையா? புளி இல்லாமல் ரசம் வைக்க முடியாது. அங்க முதல்வர் சொன்னாங்க அதுக்கு. நானும் அவங்களுடைய ஆள் தான் அப்படின்னு இல்லையாப்பா வாட்டி விடுறேன். இல்லை நடுவர் அவர்களே, திசை திருப்புகிறார்கள். ரசத்தை வைத்து திசை திருப்புகிறார்கள். ரசனையோ ரசனையற்றவர்கள் ட்ரெண்டிங்ல போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரியில் ஆதி பாண்டியன்.